வெல்கம் டு ரூபி கல்சன்ஸ். உங்களுக்கான சில கவிதை துளிகள். நெஞ்சங்கள் நாடிடும் தீராத தேவைகளும் உண்டே, பலவும் யாவர்க்கும் உலகில். அவை தீந்தாலும் எழுமே புதிதான தேவை மீண்டும் மீண்டும். அழகியவள் கடைக்கண் பார்வை தேவையோ, ஒரு நிமிடம் ரசிகன் அவனுக்கோ. ஒரு கால் ஒரு நிமிடம் அவள் பார்வை தரிசனம் கிட்டினாலும் போதாது. எழுமே அவனுக்கு அவளிடம் பேசிடும் தேவை, அதை தொடர்ந்து பேசிடும் தேவை. கவிதைகள் எழுதிட மனிதர்கள் மனதில் காதல் உணர்வு தேவை. உதயமாகும் காலை நேர சூரியனை இரவு நேர குளிர் நிலவை ரசித்திடும் ரசனை தேவை. மழலை மொழி பேசிடும் குழந்தையர் சேஷ்டைகள் கண்டு மகிழ தாய்மை குணம் தேவை. இல்லத்தரசிகளின் சமையலில்தானே இல்லத்து அரசர்கள் போற்றிடும் சுவை தேவை. ஜெயமெழுதும் இத்தகைய கிருக்கள் எழுத்துக்களை ஊக்குவிக்க நல்மன நட்பு தேவை. இன்னும் இன்னும் உண்டே தேவை, நீ எனக்கு தேவை. உயிரே, உன்மேல் ஆசை இல்லை, இருப்பினும் இதயம் துடிக்க வேண்டுவது என் பின்புலமாக எந்த சொத்தும் இல்லை என்பதை அறிந்தும் நான் நடந்து கொள்ளும் நடத்தையும் மதிப்பையும் மனதில் கொண்டு நற்செலவிற்கு மனதார கொடுத்த நல்மணம் படைத்த நல்லோரின் வட்டியில்லா கடன்களை அவர் தம் இன்முகம் மாறா வண்ணம் அதற்குள் நான் திருப்பி அளித்திட வேண்டும். அந்த கடமையை நான் ஆற்றும் வரை நிச்சயம் உயிரே, மறந்து போக முடியாத நினைவுகளாக எனக்குள் வாழ்கிறாய். ஒவ்வொரு விடிகாலையிலும் சில நேர கண்ணீராகவும் சில நேர புன்னகையாகவும் அடிக்கடி உயிர்ப்பித்துக் கொள்கிறாய். உனக்கு தெரியாமலே உன்னை நேசிக்கத் தொடங்கிய பொழுதுகளில் நீயாகவே என்னுள் நுழைந்து விட்டாய். உனது புன்னகையை பிடிக்கின்ற அளவே உனது கோபத்தையும் ரசிக்க கற்றுக்கொண்டேன். சில ஏமாற்றங்கள், சில வெறுப்புகள், சில உதாசீனங்கள் தாண்டி வந்தே பழகிப்போன எனக்கு உனது உதாசீனம் மட்டும் உயிரை வேரோடு பிடுங்கி வீசி எறியும் வேதனையை தருகிறது. அன்றைய நாளின் கடைசி நிமிடத்தை கவிதையாக்கிடவே முயற்சிக்கின்றேன். நானும் மறக்க முடியாத மரண வழியை புன்னகையாக்கிக் கொள்கின்றேன். என்றோ ஒரு நாளில் இங்கே உனக்காக உயிர் சுமக்கும் இவளுக்கு நீ மட்டுமே தேவை என்பதை நினைவுபடுத்தவே முயற்சிக்கின்றேன் காதலுடன். அத்தனை சுலபமாய் இல்லை சித்தத்தை பித்தாக்கும் அவன் நினைவுகளோடு வாழ்தல் என்பது. இப்படித்தான் என்றில்லாமல் எப்படியும் என்னை தன் வசமாக்கி பிச்சி என ஊர் என்னை கேலி செய்யும் நிலைக்கு ஆளாக்கி வேடிக்கை பார்ப்பதென்பது வாடிக்கையாகவே இருக்கிறது அவனுக்கு. சித்தத்துக்கும் செயலுக்கும் சற்றும் தொடர்பற்று உளவிக் கொண்டிருக்கும் எனக்கு என்னை இழுத்து இறுக அணைத்து பிச்சியபடி நீ என சொல்லி உச்சி முடியில் அவன் அழுந்தத் தரும் இதழ் ஒத்தடம் தேவை எனக்கு தேவை. தேவை எனக்கு எல்லாம் தேவை. தினமும் புதிதாய் சிந்தனை தேவை. தேடல் என்பது நித்தம் தேவை. திகட்டா வாழ்வு எனக்கும் தேவை. களங்கமில்லா நட்புகள் தேவை. காரியமாற்றும் உறவுகள் தேவை. கண்ணீர் பொறுக்கா துணையும் தேவை. காதலும் காமமும் புரிதலும் தேவை. மக்களை ஏய்க்கா தலைவன் தேவை. மானமும் உணர்வும் நமக்கு தேவை. மதமும் சாதியும் மறந்திட தேவை. மானுடம் வளர்க்கும் மாண்புகள் தேவை. பெண்களுக்கு இங்கே காவலும் தேவை. பெண்ணாய் பார்க்கும் பண்பது தேவை. பெற்ற தெய்வம் அதை காத்திடல் தேவை. பெரியவராயினும் பணிவும் தேவை. பசித்தோர்க்கெல்லாம் உணவது தேவை. பாவத்தில் விலகும் உள்ளம் தேவை. பட்டினியாயினும் நேர்மை தேவை. பாக்கள் எளிதல தமிழே தேவை. தொலைந்து போன குழந்தை பருவம் திரும்ப தேவை நீ எனக்கு. தொலைந்து போன அக்கா தங்கை தம்பி உறவுகள் என் பொருளை அவள் எடுத்துட்டா என்று செல்லமாக அடித்து விளையாண்ட நாட்கள் திரும்ப கிடைத்திட தேவை. உறவுகள் படைசூழ திருமண வைபோகம் நடக்கும் வீட்டில் முன்கூட்டியே வந்த உறவுகள் திருமண வேலைகளை பகிர்ந்து
நம் வீட்டு திருமணம் போல் முன்னின்று நடக்கும் நாட்கள் திரும்ப தேவை நீ எனக்கு. பாசமுள்ள தாய் தந்தையர் கூட வாழ்ந்திட அந்த பழைய நாட்கள் திரும்பிட தேவை நீ எனக்கு தேவை. தன் குழந்தைகளை பாதுகாப்பாக பக்கத்து வீட்டில் விட்ட காலங்கள் தேவை. இன்றும் கிராமந்தோறும் தலைச்சன் குழந்தையை நரபலி கொடுக்கும் கொடுமையை ஒழித்திட அவர்களை வதம் செய்ய நீ தேவை. பெண் குழந்தைகளை ஆனந்தத்தோடு வரவேற்க தேவை நீ எனக்கு. இந்த கொரோனா முடிந்து எல்லோரும் வாழ்க்கையில் தொழிலில் ஜெயித்திட நம்பிக்கை தேவை. கொரோனாவின் இரண்டாவது கட்டம் வருவதற்கு முன்கூட்டியே தடுப்பூசியை அனைவரும் போட்டுக்கொள்ள தைரியமான மனநிலை தேவை அனைவருக்கும் தேவை. வாழ்க்கையில் எந்த இன்பமோ துன்பமோ வந்தாலும் நல்ல மனநிலையோட எதிர்கொள்ளும் துணிச்சல் தேவை நீ எனக்கு தேவை. குளிர் ஓடையில் மீன்களை காணோம், அடர்காட்டில் மான்களை காணோம், துள்ளித்தாவும் முயல்களை காணோம், ஓடும் நதிதனில் வளைவினை காணோம், பூத்து குலுங்கும் பூந்தோட்டந்தனில் காய்கனிகளை காணோம், மங்கள நாள் இசைத்திட மிருதங்கம் காணோம், மரக்கிளைதனில் கொஞ்சம் புறா ரெண்டையும் காணோம், இவை யாவும் கொண்ட என்னவளே உன்னையும் காணோம் தேவை நீ எனக்கு தேவை. இயற்கை எழில் சூழ்ந்த அழகான கிராமம், தென்றலாக வருடி கொடுக்கும் காற்று, ஒட்டு திண்ணையில் ஆற அமர ஊர்கதை பேசி பொழுதை கழிக்கும் பாட்டன் பாட்டிகளின் பாசம், யாரென்றே தெரியாவிட்டாலும் உள்ளே அழைத்து உபசரித்து அனுப்பும் பண்பாடு, 10 பேர் வந்தாலும் பதமாக சமைத்து பக்குவமாக பரிமாறும் குணம், நிலவொளியில் முற்றத்தில் அமர்ந்து கையில் உருட்டி போட்ட சாப்பாட்டை போட்டு போட்டி போட்டு வாங்கி உண்ட காலங்கள் எல்லாம் தொலைந்து போய்விட்டது. அவசர யுகத்தில் தொலைந்துவிட்ட வசந்த காலமே தேவை நீ எனக்கு தேவை. காலை முதல் மாலை வரை ஓடி உழைத்து உடல் களைத்து உள்ளம் சோர்ந்து வீடு வந்து சேரும் போதும் ஆதரவாய் மடி சாய்த்து ஆறுதலாய் ஒரு வார்த்தை சொல்லி அன்பு காட்ட இக்கட்டான வேலையையும் இயல்பாக முடித்து மனமெங்கும் மகிழ்வுடன் புன்னகை மலர உலகையே அடக்கிவிட்ட மாயையில் வீடு திரும்பும் போது இதுவல்ல வெற்றி இன்னும் இருக்கிறது என்று முன்பை விட உற்சாகமாக உழைத்திட தோல்வியில் துவண்டு திக்கற்று கதியற்று நிற்கும் போதும் தோல் சாய்ந்து தோழியாய் தலைவருடைய ஆறுதல் மொழி பேசிட என்னவளே இனியவளே வாழ்வின் எல்லை வரை தேவை நீ எனக்கு தேவை. முன்னாடி போனா கடிக்கிற, பின்னாடி போனா உதைக்கிற, பக்கவாட்டில் போனா இடிக்கிற, படுத்துக்கிட்டே போனா மிதிக்கிற, அழுத்து சலுத்து முடிவெட்ட போனா இழுத்து பிடிச்சி தலைய மொட்டை அடிக்கிற, கொடுமை கொடுமைன்னு இங்கிட்டு வந்தா ஏற்கனவே 2 கொடுமை ஆடிக்கிட்டு நிக்குது. உரலுக்கு 1 பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, உடுக்கைக்கு உருளற பக்கமெல்லாம் அடி, நமக்கோ 4 திசையிலும் தரும அடி. கண்ணு கட்டின தூரம் காடா இருக்குதுன்னு மேடா இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டு கஞ்சியும் இல்லாம தண்ணியும் இல்லாம கண்டபடி சுத்தனமே சத்தீஸ்கரு. கோவை நகர் வந்துட்டா குதூகலமாயிடுமேன்னு கும்படாத தெய்வம் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, வந்து பார்த்தாதான் தெரியுது அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு. ஏலைக்கேத்த எள்ளுருண்ட, கிடைச்சா கஞ்சி தண்ணி, கிடைக்காட்டி குழா தண்ணி, இருப்பதை வைத்து சிறப்பாக ஓட்ட முடியுமான்னு தெரியாது. ஆடி ஓடி நாம சொல்ற முடிவு என்னான்னு நமக்கு இருக்கிறது தான் இருக்கும், கிடைக்கிறது தான் கிடைக்கும். எனவே நிம்மதி தேவை, நிம்மதி தேவை, நீ எனக்கு மட்டும் தேவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ரூபி கல்ச்சர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.